நண்பர்களே, நீங்க பத்திரி பைக் 2040. நான் உங்க கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். சோ உங்களுக்கு வந்து வந்து டிவிஎஸ்லேருந்து நமக்கு வந்து இதை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்பேர் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். நம்மளோட பைக் மிரர் வந்து உடஞ்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் நாளாகவே நம்ம பார்த்திங்கன்னா மிரர் இல்லாமல் தான் ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ மிரர் வந்து வரது வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த் வந்து மிரர் வாங்கிறதுக்கே ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து எப்படி சொன்னால், 2V மிரர் வந்து ஈஸியாக கிடைக்குது, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பைக் ஷோரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 2Vயோட மிரர் வந்து ஈஸியாக வந்து கிடைக்குது, லெஃப்ட் ரைட் ரெண்டுமே கிடைக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஷோரூமும் கேட்டோம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும் கேட்டோம். ஸோ ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 4Vயோட மிரர் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டர் போடுங்க, நாங்கள் வாங்கி தரணும். ஸோ நம்மளும் ஆர்டர் பண்ணாலும் சரி, அவங்க வந்து இன்றைக்கி வரோம் நாளைக்கு வரோன்றாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து இப்படியே ஓடி போச்சு, மிரர் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து வெறுத்து போச்சு, சரி 2V மிரரே வாங்கிடலாமான்ற ஒரு கட்டத்துக்கு வந்து வந்துட்டேன். சரி இருக்கட்டும், ஒரு ஓட்டிங் வந்து உங்ககிட்ட வந்து வச்சுக்கலாம். அப்போ பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த பார் அண்ட் மிரர் வந்து கொஞ்சம் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்டாக்கே வாங்கலாமா இல்லை பார் அண்ட் வந்து வாங்கலாமான்னு, சரி ஒரு ஓட்டிங் வைக்கலான்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து விட்டுருந்தேன். ஸோ ஒரு ஓட்டிங் வந்து வச்சுருந்தோம். ஸோ ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா பார் அண்ட் மிரர் வந்து ஓட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து, ஸ்டாக் மிரர் தான் பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 மந்த் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வாங்கியே தீர்ணுன்ட்டு அப்படி இப்படி ஆர்டர் பிடிச்சி வாங்கியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிரர் தான் இருக்குது, ஸ்டாக் மிரர் டிவிஎஸ் கிட்டேருந்து வாங்கியாச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த மிரர் வந்து வாங்கியிருக்கோம், காசு வைஸ் கஷ்டப்படல, இது கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1 மந்த் வெயிட் பண்ணி இந்த ஒரு மிரர் வாங்கிறதுக்கு ஆயிடுச்சு. ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. 2V மிரர் வந்து ரொம்ப ஈஸியாக கிடையாது, 4V மிரர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லா கடையிலையும் ஷோரூம் எல்லாத்துலேயும் விசாரிச்சாச்சு, எல்லாருமே புக் பண்ணோம் புக் பண்ணோன்றாங்க. புக் பண்ணாலும் வரத்துக்கு வந்து ரொம்ப டிலே ஆகுது, மாற்றி வர அனுப்பிடுறாங்க. நம்மளுக்கு வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வந்து ஒன்று இருக்குது, அவர் தான் நம்மளுக்கு வந்து இதை வாங்கி கொடுத்தாரு. இருந்தாலும் சரி, அவர் வந்து கிட்டத்தட்ட 3 ஆர்டர் வந்து பண்ணார். 3 ஆர்டருமே பார்த்திங்கன்னா 2V மிரர் தான் அங்கேருந்து வருது டிவிஎஸ் சைட்லேருந்து. கடைசியாக செம்ம வெறுப்பாயிடுச்சு. 4வது வாட்டி இந்த வாட்டி வரலனா நம்ம வந்து கண்டிப்பாக 2V மிரரே வாங்கி போட்டலாம். சரி ஸ்டாக் மிரர் வேறு நீங்கள் கேட்டிங்களா, ஸோ 2V மிரரே வாங்கி போட்டலான்ற சூழ்நிலைக்கு வந்து வந்தாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுக்கு வந்து 4V மிரர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப நேரமாக வளவலாக குழகலன்னு பேசிகிட்டே இருக்கும். ஸோ டைரெக்டாக ஆக்ஷனில் இருக்கும், மிரரை போய்ட்டு அப்படியே வந்து ஃபிட் பண்ண வேண்டிதான். ஸோ பாக்ஸ் வந்து நம்ம கைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ டிவிஎஸ் ஒரிஜினல் மிரர் தான் வந்து நமக்கு வந்து வாங்கியிருக்கோம். ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு தான் சொல்லணும் இந்த மிரர் வர்றதுக்கு. கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து வெயிட் பண்ணியிருக்கோம், பார்ப்போம் எப்படி வந்து இருக்குதுன்ட்டு. இதே மாதிரி தான் ஒரு ஒரு பாக்ஸும் வந்து வரும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம வெறுப்பாக என்ன சொல்லலாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா 2V மிரர் இருக்கும் உள்ளே வந்து. நான் வந்து அந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் வந்து ஆர்டர் போடுறதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மிரரோட டிசைன்லாம் வர அனுப்பி வர வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் வந்து பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கவர், ஸோ பபுள் ட்ராப் வந்து அந்த கிளாஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அந்த பபுள் ட்ராப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க சொல்லலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு பேக்கிங்கும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, பாக்ஸ் ஓவரம் வச்சுருவோம். ஸோ இதில் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் இந்த டிசைன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ 2V மிரர் பார்த்திங்கன்னா இதோட வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து 2V மிரரை வச்சு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு டிசைன் வந்து இருக்கும். ஸோ மிரர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவும் அதுவும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து MRP வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதோட ப்ரைஸிங் 193. நம்ம வந்து 190 ரூபா கொடுத்து இந்த கண்ணாடியை வந்து வாங்கியிருக்கோம். ஷோரூமில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 400 ரூபான்னாங்க, அதுவும் ஆர்டர் போட்டால் தான் கிடைக்கும்னாங்க. நம்ம ஆர்டர் போட்டோம், கிடைக்கல. ஸோ தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வந்து வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு.
மூணு ஆர்டருக்கு அப்புறம் வந்து இந்த ஆர்டரில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம போய் ஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைஞ்சு திரிஞ்சு பார்த்திங்கன்னா மிரரை வந்து வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப நேரமாக பார்த்திங்கன்னா வள வள கொல கொலன்னு பேசிகிட்டே இருக்கோம், அன்பாக்சிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ பேச்சை வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து சைடில் வந்து இறங்கலாம். ஸோ மிரரை வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நட் வந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு மிடிலுக்கு வந்து கொஞ்சம் மேலே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட் பண்ண ஆரம்பிக்கணும். இது ரைட் சைட் மிரர் வந்து பழைய மிரர் தான். ஸோ நம்மளோட லெஃப்ட் சைடு தான் பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் இது வந்து பழைய மிரர். ஸோ நம்ம சார்ஜ் வந்து லைட் அடிக்குது அதை இறக்கிட்டு. ஸோ மிரரை வந்து அப்படியே வந்து டைட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுமாதிரி டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற த்ரெட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கேலிபர் செட்டை வந்து அதுக்கப்புறம் மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லை புது த்ரெட்டு தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். த்ரெட்டு போடுறது வந்து எல்லாத்துலேயும் போடுவாங்களா தெரில. ஸோ அப்படி த்ரெட்டு போனாலும் அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா மிரரில் வந்து த்ரெட் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா க்ரீஸு இல்லைனா ஆயில் ஏதாவது ஒன்று வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து நல்லா டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணணும், பொறுமையாக வந்து ரொட்டேட் பண்ணணும். அந்த ப்ரெஷர் வந்து நல்லா வந்து அழுத்தி ப்ரெஷர் பண்ணிங்கன்னா புது த்ரெட் வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து மேலே மட்டும் தான் த்ரெட் வந்து போயிருக்கும், போனாலும் மேலே வந்து தான் போவோம், கீழே வந்து ஃபுல்லாக வந்து த்ரெட் வந்து போகாது. ஸோ அது மாதிரி மேலே த்ரெட் போயிருந்தால் இது வந்து ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ க்ரீஸில் வேறு ஏதாவது அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா அது வந்து புது த்ரெட் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கி வச்சுருக்க புது மிரர். ஸோ பார்த்தாலே தெரியும் டிசைன் வந்து சேம், ஒரே டிசைனாக தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மிரர், ஒரிஜினல் மிரர் தான், ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காகவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி இந்த வீடியோ வந்து யாருக்காவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதே வந்து அதே மாதிரி வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி லைட்டாக வந்து த்ரெட்டு போயிருந்தால் நீங்கள் வந்து க்ரீஸ் இல்லை ஆயில் வச்சு பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து ரொட்டேட் பண்ணணும். ஆனால் வந்து அழுத்தி ப்ரெஷர் பண்ணணும், ப்ரெஷரோடு வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம் புது த்ரெட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மிரர் வந்து போயிடும், நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டு போய் ரொம்ப நாளாக வந்து நான் வந்து மிரர் யூஸ் பண்ணல ப்ரோ, அப்போ வந்து த்ரெட்டு போயிடுச்சுனா என்ன பண்ணலன்னு கேட்டால் இது மாதிரி நீங்கள் வந்து ஈஸியான முறையில் பார்த்திங்கன்னா உங்கள் மிரர் வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக மிரர் ஃபிட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த நட்டுருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லூஸோ இல்லை டைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரெண்டு மிரர் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் மிரர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் வந்து மேலே இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு ஏதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.